Hello my YouTube family. Today we are gonna meet someone who has been bedridden for nearly 1.5 years. He couldn't sit, he couldn't stand, nor he could walk alone. 2007-2008 நடந்தது. பெட்ரிடன் இருந்தேன். அந்த டைம்ல வந்து என்னோட அம்மா வந்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா உடல்நிலை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டேன். நடக்க இருக்க என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அண்ட் உங்கள் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி நீங்கள் எங்கே பண்ணீங்க? எங்கள் அப்பாவோட ஊரில் பண்ணணும். அங்கே வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் குற்றாலத்தில் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ஹிஸ் நர்வஸ் சிஸ்டம் வாஸ் அஃபெக்டட் பை அ டிசீஸ் விச் இஸ் எ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஷிங்கிள்ஸ், தட் இஸ் அக்கி இன் மலையாளம். இட் இஸ் அ பெயின்ஃபுல் கண்டிஷன் கால்ட் போஸ்டர்பெட்டிக் நியூரால்ஜியா தட் அஃபெக்ட்ஸ் த நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்கின். திஸ் இஸ் அ நியூரோபேத்திக் பெயின், தட் மீன்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் நாட் காஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். It tends to happen when an irritation or damage to a nerve alters its neurological structure or function. The sensation may be of intense burning or stabbing, and it may feel as if it is shooting along the course of the affected nerve. It's often referred to as pinched nerve or trapped nerve. Allopathy or Ayurveda was not able to find the solution, but Siddha medicine found the solution. Even though the cure was only 80%. Siddha is an ancient traditional treatment system which evolved in South India, especially Tamil Nadu, during Indus Valley Civilization or earlier. And practitioners of this system are called Siddhas or Vaidyas and are traditionally trained usually in families by gurus. This Siddha treatment was continuing for another 3.5 years of his lifetime, and in between, at one point of time, he was introduced the first time to the art of living by a very famous person of our hometown, Dr. Madhavan Unni. Dr. Madhavan Unni sir oda consulting ku amma kootittu poirundanga. Appa andha time la avaru sonnara ipdi Sundaramadathila the art of living course irukudhu, onnu poi join pannanum, nalladhu health ku nalladhu. அப்போ நான் சொன்னேன் ஃபிசிக்கலி அப்போ ஃபீஸ் என்னால் கொடுக்க முடியாது ஃபிசிக்கலாக. அவரே பைசா கொடுத்து என்னை என்ரோல் பண்ணிவிட்டார். அண்டு நீங்கள் அப்படி போய் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஜாயின் பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். எந்த மாதிரி பெனிஃபிட்ஸாக இருந்தது? நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி பிராணாயாமம் வந்து பெரிய விஷயம்னு நான் அப்போ தான் அது புரிஞ்சு, என்ன பிராணாயாமம்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண ஜேபி சார் வந்து ரொம்ப கேர் மேலே எடுத்துட்டார். அதில் வந்து அவர் பிராணாயாமம் சொல்லி கொடுத்தாரு. அதனால் நரம்பு, அதாவது பிளட் சர்க்குலேஷன் எனக்கு நிறைய வித்தியாசம் வந்தது. டாக்டர் சொன்னால் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை, பிளட் மூமெண்டம் வந்தது, லங்ஸில் வந்து உள்ள மாற்றங்கள் தெரிஞ்சு பாடி வந்து ஒரு வித்தியாசம் சேஞ்சஸ் வந்தது. அதுதான் அதில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ். வித் த பெனிஃபிட்ஸ் தஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஏர்னிங்ஸ் இன் அ ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் ஹிஸ் ஜேர்னி டு த ஹிமாலயாஸ் பிகன். ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து 2000 நான் கேஷுவலாக ஹரித்வாருக்கு போனேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ஜேர்னி. செகண்ட் ஜேர்னி வந்து எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் 2009 போனேன். மறுபடியும் நீங்கள் 2009 போனீங்க, அதாவது ஒரு 9 வருஷம் இடைவேளைக்கு அப்புறம். கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் கடந்து நீங்கள் போகிறீங்க இப்போ. அப்போ போகும்போது எப்படி இருந்து உங்களோட அனுபவங்கள்? அது அந்த அனுபவங்களை வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. நானும் என்னோடய நண்பரும் முதல்ல பாலக்காடு கேரளா எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து யார் புறப்பட்டோம். அந்த டைமில் எனக்கு ரொம்ப உடல்நிலை முடியலை. அந்த டைமில் அந்த ராஜுன்னு என் நண்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போய் நாங்கள் டெல்ஹியில் போய் இறங்கி, டெல்ஹியில் என்னோட இன்னொரு நண்பர் உண்டாயது HCLல வேலை பார்த்துட்டு இருந்தா, அப்படி அவர் வீட்டில் தங்கி அவங்க அங்கே உள்ள இந்த தங்கிறதுக்கு வேண்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அப்போது அப்படி ஹரித்வாரில் போய் இறங்கி பாலாஜி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், நம்ம எப்பவுமே பெர்மனண்ட்டாக அங்கே தான் தங்குறது. அந்த டைமில் தான் அந்த ஹோட்டலோட நண்பர் தான் இந்த கங்காய் கோவிலில் பூஜை பண்ணுற பூஜாரி, அவருக்கும் என் மேலே இன்னமும் ஒரு விருப்பப்பட்டு அவர் தான் எனக்கு முதன் முதல்ல ஹரித்வாரை பற்றி ஒரு விரிவான ஒரு எலாபரேஷன் கொடுக்குறாரு. 2000 உங்களோட விசிட் ஒரு கேஷுவல் விசிட்டாக இருந்தது, பட் 2009 நீங்கள் போகும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் போனீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டு தான் நான் போனேன், போயிட்டுருக்கேன், இப்பவும் போயிட்டுருக்கேன். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டில் நான் தேடல் எனக்கு, அதாவது கடவுளை அறிய வேண்டுங்கிற ஒரு தேடல் எனக்கு மனசில் வந்தது. நிறைய விஷயங்களை, வேதங்களை படிக்கணும், பின் வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும், நம்ம செய்த வினைகளிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு உள்ளது படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கு முன்னுதாரணமாக எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ரமண மகர்ஷியோட புக்கை படித்த ஒரு வழித்தோண்டல் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒவ்வொரு யோகிகளை சந்தித்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தப்பான வழியில் போயிட்டுருக்கோம், இந்த வாழ்க்கைங்கிறது என்னன்னு நிறைய யோகிகள்கிட்ட அட்வைஸ் கிடச்சிது. அதனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய மாற்றங்கள் என்னுள்ள வெளிப்பட்டது. Starting with this mindset, he had been to the Himalayas nearly 74 times in the past 11 years. That is nearly 6 to 7 times minimum a year. And also he had taken many people along with him and gave them their first Himalayan trip. And next is everything on Kumbh Mela, which takes place once in every 12 years, and the sacred Himalayas. So do subscribe and press the bell icon to get updated. Until next time, this is Vishnu Narayanan signing off. Stay blessed. Thank you.